இப்போ வணக்கம் மக்கள், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வீடியோவாக தான் இருக்க போகுது. நம்ம ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணியிருந்தோம் ஏத்தர் பைக்கை, அது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருந்தோம். அதில் வந்து அவர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இப்போ வந்து கோயம்புத்தூர் டு கோவா நான் வந்து ஏத்தர் பைக்கில் போயிருக்கேன்னு சொல்லி. ஸோ அப்போவே வந்து பயங்கர ஷாக்காக இருந்துச்சு நனக்கு. ஸோ கோவா வரைக்கும் எப்படி போக முடியும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட கான்ட்ராக்டெல்லாம் வந்துட்டு கிடச்சி அப்படி தான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஸோ அவர்கிட்ட வீடியோ எடுக்கிறதுக்காகவும் பேசியிருந்தோம், சரி அவரும் ஓகேன்னு சொன்னார். ஸோ அவரை தான் பார்க்க போகிறோம், அவர் பைக் தான் இது. ஸோ அவர்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்கலாம், எப்படி எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இவ்வளோ ராங் ரைட் போக முடியுது, எலக்ட்ரிக் பைக் வந்துட்டு ஏன் ஃபஸ்ட்டு அவர் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு பண்ணி வாங்கினார் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏத்தரில் ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியடில், ஒரு 1 இயர் 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் இந்த டைம் பீரியடில் அதிக கிலோமீட்டர்ஸ் ஓடினது வந்து இவர் தான். இந்தியாவிலேயே அதிக கிலோமீட்டர்ஸ் ஓடினது வந்து ப்ரோ தான் அது. ஸோ ஒரு 50,000 கிலோமீட்டர்ஸ், அரௌண்ட் 50 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டியிருக்கார் அவர். ஸோ இதுவும் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு ப்ரௌடாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு தமிழ் பையன் ஒருத்தர் வந்துட்டு இந்தியாவிலே வந்து ஸோ அதிக கிலோமீட்டர் வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஓட்டியிருக்காருன் போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. ஸோ இவரை பற்றி கண்டிப்பாக இவர்கிட்ட பேசி ஆகணும், உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அவரை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் அவர்கிட்ட பேசியிருந்தோம், ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கிலோமீட்டர்ஸ் கூட நம்ம காட்டலாம், அவர் எவ்வளோ ஓட்டியிருக்காருன்றது நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்கள் பாருங்கள், 47,682 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டியிருக்காரு, ஷார்ட் பீரியடில் வந்து ஓட்டியிருக்காரு. ஸோ அதுதான் வந்து மேட்ரு. ஸோ ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியடில் இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து இவர் தான் ஓட்டியிருக்காரு. நிறைய விஷயம் வந்து கேட்க வேண்டியது இருக்குது, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆல் எல்லாமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம வீடியோஸ் எல்லாமே கொண்டு கொண்டே உங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆகும். ப்ரோ உங்களை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க ப்ரோ வியூவர்ஸுக்கு, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் நேமு அந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு சொல்லிடுங்களேன். என் பேர் அருண், நான் வந்து திருப்பூர். ஓகே. ஆக்சுவலாக எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் லாங் ரைட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் வரைக்கும். முக்கியமாக நம்ம சவுத் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாமே போயிட்டு வந்திருக்கேன். அப்புறம் லாஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி போயிட்டு டெல்லி. அப்புறம் ஆக்சுவலாக என்னோடய லாங் ரைட் கெரியர் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா கோவா தான். ஓகே. அது எப்படின்னா, இந்த வெஹிக்கிள் வாங்கினதுக்கப்புறம் ஒரு தாட்டு, லாங் ரைட் பண்ணி பார்க்கலாமே யாரும் பண்ணுறது இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு. ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்ற தாட் வந்து எந்த டைம் பீரியடில் வந்துச்சு, ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். ப்ரோ எனக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு அதை நான் மத்திய அரசுக்கு தான் நன்றி சொல்லணும். மற்றபடி வேற எந்த தாட்டும் எனக்கு, நான் மற்றவங்க சொல்கிற மாதிரி இந்த வந்துட்டு நான் இயற்கைக்காக வாங்கினேன் இயற்கை, இதுலேயும் வந்து மைனிங்கெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு. பட் நம்ம அவ்வளோ சொல்ல முடியும், இது வந்து டெய்லி யூஸில் உங்களுக்கு கார்பன் எமிஷன் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதுவும் ஒரு இயற்கைக்கு ஒரு இது பண்ணுது. பட் என்னோடய மோட்டிவ் அதெல்லாம் கிடையாது. இந்த வண்டி எடுத்தது பார்த்தீங்கன்னா August 4, 2021. ஓகே. அதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கலாங்கிற ஒரு தாட்டுக்குள்ளே போயிட்டேன். அந்த ஒரு போட்டு எண்ணங்கள் எதை வாங்கலாம் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ எப்பயும் நான் சொன்னது, இதுக்கு முன்னாடி சொன்ன இன்டர்வியூஸில் பார்த்தீங்கன்னாலும் இதை தான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு என்னோட பட்ஜெட் 40,000. 40,000 நான் பார்த்தப்போ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தா எலக்ட்ரிக் சைக்கிள் மட்டும்தான் இருந்துச்சு. அது அப்புறம் 60,000 பண்ணினேன். 60,000 நம்ம எதிர்பார்ப்புகள் அது பூர்த்தி செய்யலை, அந்த விலைக்கு தான் நான் கொடுக்க முடியும். 80,000 பார்த்தா ஓரளவுக்கு பூர்த்தி செஞ்சு, பட் அந்த அளவுக்கு ஒரு வாங்கலாங்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு இது வரல. 80,000 சைட் பை சைட்ல அப்ப நம்மளுக்கு ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அப்புறம் 1 lakh பார்த்தேன். 1 lakh பார்த்தப்போ எல்லாமே ஓகே வரைஞ்சு, பட் அந்த பேனல்ஸ் அதெல்லாம் குவாலிட்டி வைஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஒன்னே கால எல்லாம் பார்க்கும்பொழுது அந்த பொருள் வர்த்தா இருந்துச்சு, பட் அந்த பிரைஸ் ரேஞ்ச் அதே வாங்கினா ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு இருந்து தான் நம்ம எடுத்திருப்போம். பிராண்ட் நேம் எல்லாம் சொல்ல விரும்பல நான், வாங்கி இருந்திருப்பேன் நான். அதுக்கப்புறம் முடிவு பண்ண ஏத்தரனோட ஐசிஐடில 2018 இருந்தே இருக்கு. ஏன்னா அப்பதான் நான் வந்து டிவிஎஸ் சென்டார்க் எடுத்தேன். அப்பவே அது 85,000 வந்துச்சுங்க. அப்ப அந்த ஆக்டிவா அதெல்லாம் வந்து 60,000 இருந்துச்சு. அப்ப நான் வந்துட்டு சைட் பை சைட் கம்பேர் பண்ணல, ஏத்தர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்க கம்பேரிசன்ல வருது. நம்ம என்டா டிவிஎஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ளூடூத் ஸ்கூட்டர்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணி அனுப்புனாங்க. ஓகே. அந்த சைடில் பார்த்தா ஏத்தர் அப்பயே வந்து டச் டிஸ்பிளே, ப்ளூடூத், மேப்பு, அது இது, ஆப் கனெக்ட், எல்லா விஷயமும் கொடுத்தாங்க. என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க. அப்போ நம்மளுக்கு யார் சாமி நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு. அப்புறம் நான் ஏத்தரை பற்றி அப்போ பார்க்குறேன். பட் அப்போ வந்து சென்னை அண்ட் பெங்களூர்ல மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ஸ் இருந்துச்சு, சேலும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால வந்து நான் இப்போ என்டார் கூட ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏத்தரை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். தினம் திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் வந்து போற பயண நேரம் பஸ்ல 3.5 மணி நேரம் ஆச்சுங்க. தினம் ஒரு வேலைக்கு 2 வேளை போட்டு 7 மணி நேரம் நம்ம பஸ்லயே இருக்கேன். சரவணம்பட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் வந்து போறக்கு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து இங்க காந்திபுரம் வந்து திரும்ப பஸ் மாறி, அப்படின்னா இங்க 500 வந்து மாறி, ரொம்ப குழப்பம். எங்க இருந்து டவுனுக்கு பஸ் மாறணும், அதான் ஒரு வேலைக்கு 3.5 மணி நேரம் ஆகுதுங்க. ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் யோசிச்சு பாத்தீங்க. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் வண்டி கணக்கு போட்டால் 1.5 மணி நேரத்தில் வந்துடலாம். 1.5, 3 மணி நேரம் தினைக்கு 4 மணி நேரம் மிச்சம். அது போக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னா வீட்லயே சார்ஜ் பண்ணிக்கலாம். இங்கே வந்தோம்னா இவங்க ஏத்தரோட கிரிட் இங்கே பக்கத்தால் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி இதெல்லாம் தான் ஒரு பிளானு. என்னோட நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்கும் என்னோட அலைச்சல் மிச்சம் பண்ணுறதுக்காக தான்
ஏத்தர்ன்ட்டு நான் முடிவெடுத்தது. ஏத்தர் வாங்கியாச்சு. இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சு லாங் ரைடு போகணும் அப்படின்னு சொல்லி எப்படி வந்து உங்களுக்கு தோணுச்சு? ஏன்னா இப்போ பெட்ரோல் பைக்னா வந்துட்டு போயிடலாம், பைக்கோ காரோனா எடுத்துட்டு போயிடலாம். எப்படின்னா ஒரு எவ்ரி 5 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு பெட்ரோல் பங்க் இருந்துரும், எப்படியும் பெட்ரோல் போட்டுக்கலாம். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கில் லாங் ரைடு போகணுன்றது எப்படி உங்களுக்கு வந்து தோணுச்சு? ப்ரோ அது என்னன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கில் போகணுங்கிறது என்னோட எண்ணம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி தான் காலம் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது. காலம் முடிவு பண்ணி எனக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொண்டு வந்து விட்டுருச்சு என்னோட என்டார்க். அப்போது அந்த சமயத்தில் நான் கொஞ்சம் எலியெல்லாம் கிடச்சி கொஞ்சம் இஷ்யூ ஆகி வண்டி சும்மா நிற்கிது. ஸோ அப்போ நம்மக்கிட்ட எது இருக்கோ அதில் தான் நம்ம பயணம் பண்ண முடியும். ஈவன் என்கிட்ட இப்போ ஒரு TVS 50 ஒரு எக்ஸலோ இருந்திருந்தா நான் அதில் கூட போகிறக்கொண்டான வாய்ப்புகள் இருந்திருக்கு. நம்மகிட்ட ஏத்தர் இருக்கு, இதை வச்சு நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், எப்படி போகலாங்கிற ஒரு சாத்திய கூறுகளை இது பண்ணுவோம், எங்கெங்க ஒரு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இங்கிருந்து கோவா அதுதானே பிளான். 13 இடத்துல சார்ஜ் போடணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஷார்ட் ரைடுன்னு வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணது கோயம்புத்தூர் டு கோவா தான். ஓகே ஓகே. இந்த மாசம் பிளான் போட்டேன். ஏனா புது விஷயம் யாரும் பண்ணல. இதே பெட்ரோல் ட்ரிப்னா எக்ஸ்பீரியன்ஸ் ரைடர்ஸ் கிட்ட போய் ப்ரோ இப்படி போலாம்னு இருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படி இப்படின்னு இது பண்ணிருக்கலாம். பட் இது புதுசுங்கிறங்காட்டி கோவால இருந்து ஆரம்பிப்போம். 2 மந்த்ஸ்மே இங்கெங்க ஸ்டாப் பண்ணணும். எவ்ரி 70 கிலோமீட்டர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ற கூடிய போயிட்டு போகணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஸோ அப்போ நீங்க வந்துட்டு ஒரு பிளான் பண்ணது ஒரு பெட்ரோல் பைக் தான். பட் அதை எடுக்காம உங்களுக்கு வந்து ஏத்தர் எடுத்துட்டாங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பக்கம் போய் ஏத்தர் எடுத்துட்டீங்க. ஸோ அப்போ ரைடு போகணுங்கிறப்போ சரி நம்ம கிட்ட இருக்க என்ன இருக்கோ அதை வச்சு போக முடியும், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க இப்போ வந்து முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட சொல்லும் போது அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? எலக்ட்ரிக் பைக்ல நான் வந்து கோவா போக போறேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சு? அது இப்ப நினைச்சாலும் எனக்கு கண்ணு கலங்குது. எப்படி சொல்றது, எங்க வீட்டுல என்ன கேட்டாங்கன்னா எதிர்க்கல, சிம்பிள் ஆஸ் தட். ரொம்பலாம் நான் ஆ ஊன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல எனக்கு அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. எதிர்க்கல ஒரு பயணம் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும் பொழுது அதை எதிர்க்காம இருக்கிறதே மிகப்பெரிய ஆதரவு தான். ஓகேங்களா ப்ரோ? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் 1 or 2 ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. அதுலேயும் ஃப்ரெண்டு கார்த்தின்னு சொல்லிட்டுலாம் நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக பிளான் பண்ணுறப்பலாம் என்னடா போடா ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக. அதே மாதிரி என்னோடய ப்ராடக்ட் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நந்தா ப்ரோ, அரவிந்த் ப்ரோ இவங்க எல்லாரும், அப்புறம் சர்வீஸ் மேனேஜர் நவீன் சொல்லிட்டுங்க இன்னொரு கார் அவர், அவங்க எல்லாம் எனக்கு ஒரு ஐடியாஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ப்ரோ இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஒரு 4-5 பேர் தான் சப்போர்ட், ஒரு 10% மிச்சம் 90% 40-45 பேர் இதுலலாம் எங்கடா போக முடியும், எப்படி போக முடியும், 70 கிலோமீட்டர்ல நின்று போயிடும், என்ன பண்ணுவே நீ அங்கே சார்ஜுக்கு அப்படி. நான் வந்து இல்லாத ஒரு விஷயத்த சொல்லல, நான் வந்து ஒரு பைக் எடுத்துட்டு நான் மார்ச்சுக்கு போறேன் அப்படின்னா ஓ தம்பிக்கு ஏதோ இதாயிடுச்சு போல, நல்ல ஒரு மனநல மருத்துவராக பார்க்கணும் அப்படிங்களா. எலக்ட்ரிசிட்டி இந்தியா ஃபுல்லா வேர்ல்டு ஃபுல்லாவே இருக்கு, நம்ம கிட்ட சார்ஜர் இருக்கு, எடுத்துட்டு போக போறோம். ஒரு பிளக் பாயிண்ட் இருந்தா இப்படி குத்துறோம், அது 4 மணி நேரம் சார்ஜ் ஆயிருது. அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஃபோன் இருக்குது, ஏதோ ஒன்று நம்ம டைம் பாஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் முடியாத விஷயம் இல்லைங்களே. நானும் சொல்றேன், நான் பண்ணியிருக்க விஷயம் முடியாத விஷயம் இல்லை. இதை பார்த்துட்டு இருக்கிற யார் வேணா நாளைக்கு ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கிட்டு 4 அன்னைக்கு போகலாம். என்ன கூப்பிட்டு கேட்டாங்கன்னா ஃபுல் சப்போர்ட் நான் பண்ணி தருவேன். எப்படி எப்படி பண்ணணும், என்ன பிளான் பண்ணலாம் பண்ணணும். இப்போ எங்கள் கோயம்புத்தூர் கம்யூனிட்டி, அதாவது ஓனர்ஸ் ஏத்தர் ஓனர்ஸ் கம்யூனிட்டி பீப்புள் எல்லாருமே என்னது வந்து கேட்பாங்க, இந்த தற்பெருமையின் கூட நினச்சிக்கலாம், எனக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்கு, இப்போ கூப்பிட்டு கேட்பாங்க ப்ரோ சேலம் எப்படி போகலாம், ஊட்டி எப்படி ப்ரோ போயிட்டு, என்ன இது இந்த மாதிரி போகிறதுக்கு என்ன பிளான் என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத என்ன தான் கூப்பிட்டு கேட்பாங்க. நான் ஒரு பொழுதும் மூஞ்சி சுழிக்காமல் பதில் சொல்லுவேன் ப்ரோ. இப்போது அந்த பிளான்லாம் பண்ணிட்டீங்க கோவா போகிறதுக்கு, ஸோ அந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கோயம்புத்தூர் டு கோவா எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் போகும்போது எப்படி இருந்துச்சு? இந்த சார்ஜிங்லாம் சொன்னீங்க, இந்த மாதிரி பிளக் பாயிண்ட்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் உங்ககிட்ட இருக்குது. ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? நீங்கள் மீட் பண்ண மக்கள்லாம் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க அதை பற்றி சொல்லுங்களேன் ப்ரோ. ஒன்றே ஒன்று, எல்லாருக்கும் எனக்காகட்டும் உங்களுக்காகட்டும் அதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்காகட்டும் ஒரு தாட் ஒரு சில சமயத்தில் வரும், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தாட்டு வரும். அதுதான் எனக்கு காலையில் ஆரம்பிச்சது. 12 November 2021 காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறேன், 6 மணிக்கு கிளம்புறோம். ஆஸ் பர் த பிளான், ஓகே ஓகே, நான் போட்டது எல்லாமே வெறும் பிளான், எக்ஸிக்யூட் பண்ணுறது அங்கே நடக்காது. பிளான் வந்து நம்ம பேருக்கு போடுறதான், போயிட்டு வர்றதெல்லாம் கோவித்த ஃப்ளோ தான். 5 மணிக்கு எந்திரிச்சு பார்க்குறேன், மழை அடிச்சு பிரிக்குது, அப்போதான் 2 அலர்ட்டுங்க நவம்பர். ஓகே ஓகே. அப்புறம் எனக்கு இப்போ நினச்சாலுமே எனக்கு பேசவே வர மாதிரி, ஆமாம் மழை வருது என்ன பண்ணலாம், 6 இல்லை 7 நிக்கல, 7.5 நிக்கல, 8 மணி 8 மணிக்கு என்னானு சொல்லிட்டு ஜாக்கெட்லாம் போட்டு எல்லாம் போட்டு கிளம்பிட்டேங்க. கொசு தூரலோடய போறேன், அப்படி தூரிட்டே இருக்கு, ஜாக்கெட்லாம் நினைஞ்சிச்சு, கோயம்புத்தூர் ஷோரூம் மாதிரி ஜாக்கெட்லாம் நினைஞ்சிருச்சு. அப்பதான் தோணுச்சு பெசாம வீட்டுக்கு போய் நாளைக்கு போகலாமா அப்படின்னு தோணுச்சு. இல்லப்பா நம்ம நாளைக்கு போறோம்னா அவ்வளவுதான், இதோட பிளான் டிராப் ஆயிரும். நம்ம வேற பெரிய இதா பேசியாச்சு, நான் போயிட்டு வரேன் பண்றேன் அப்படின்னு பெருமையா பேசியாச்சு. போலின்னு இதை கொண்டாடுறக்கு ஒரு கூட்டமே இருக்கு, பரவாயில்ல என்னானாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் பாதி விலையாவது போயிட்டு வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன்.
கோயம்புத்தூர் வந்து புஞ்சப்படம் வரைக்கும் போனாங்க பாலக்காடு தாண்டி. அங்கே ஒரு தச்சு வேலை செய்கிற ஒரு அண்ணன் அவரோட இதில் ஹெல்ப் பண்ணாரு. அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே மலப்புரம்ல ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு ரெண்டு மணி நேரம் பூஸ்டிங் தேவைப்படுச்சு கேலிக்கட் போறதுக்கு போட்டு. அப்போ கேலிக்கட்ல ஷோரூம் இருந்துச்சு, அங்கே போய் சார்ஜர் மாட்டி விட்டு நைட் டென்ட் போட்டு தூங்கிட்டேன். அதனோட ஃபர்ஸ்ட் டென்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு பிளேலிஸ்ட்டை பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிடும் எப்படி இப்படிலாம் போனேன் வந்தேன். இடையில அதே மாதிரி தான் நான் டெல்லி ரைடில் சொன்ன மாதிரி இங்கே கேரளாவில் இன்னும் அந்த ஒரு பையனோட கான்டாக்டில் இருக்கேன். ஒரு தள்ளுவண்டி கடை போட்டிருக்காரு, போயிட்டு நான் நைட் ஒரு ஃபுல் மலையில் நினைஞ்சிட்டு தூக்கம் வருது, காஃபி குடிக்கிறேன். அந்த காஃபி காசு வாங்கலை, செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு இன்னும் ஓரளவுக்கு இன்ஸ்டாவில் நாங்கள் அப்படியே கான்டாக்ட் இருக்கோம். அந்த மாதிரி அப்படியே போகிறப்போ எங்கே குட் பீப்புள்ஸ் மீட் பண்ணான்னு மட்டும் நான் இதில் ஷேர் பண்ணிடுறேன். அப்புறம் கொம்டான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, கொம்டால் அவங்க நைட்டு போயிட்டு ஒரு 11 மணி மழை பெய்யுது, அவங்க வீட்டை ஹெல்ப் கேட்குற திருட நினச்சி பயந்துட்டாங்க. அப்புறம் ரெண்டு எல்லா ட்ரெஸ்ஸும் நினைஞ்சு போச்சு. ஒரே ஒரு இது மட்டும் வாட்டர் ப்ரூஃப் பேக்கில் இருக்குது, ஒரு செட்டு மட்டும் இருக்குது. அங்கே போய் ஒரு ஹோண்டா ஷோரூமோட வாசலில் டென்ட்டு போட்டு நான் பாட்டுக்கு டென்ட்டுக்குள்ளே போய் படுத்துட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு படுத்துட்டேன். ட்ரை ஜீரோ, ஒரு இறக்கத்தில் போய் ட்ரை தள்ளிட்டு, இதெல்லாம் பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஃப்ரூட் சாப்பிடும்போது உள்ளக்குள்ள ஒரு புழுவோட வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம மொத்த ஃப்ரூட்டையுமே நம்ம கிடஞ்சிட முடியாது. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் அது. ஸோ அப்புறம் தள்ளிட்டு வந்து எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். அப்போ நைட்டு எல்லாம் மூச்சு கூட விட முடியல, இருந்த தண்ணியெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு ரெண்டு பேர் எனக்கு தண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, யாருன்னு தெரில, கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க தான் எனக்கு அதை பற்றி கடவுள். குடிச்சிட்டு நான் போய் டென்ட்ல படுத்துறாங்களா, காலையில எந்திரிச்சா அந்த நைட் ஹெல்ப் கேட்ட பையன் வீட்டில் அந்த பையன் வந்து என்ன தொலாவி இருக்கான், வண்டியை பார்த்து யூடியூப் ஸ்டிக்கர் ஓட்டிருக்கேன், ஏத்த போட்டு சார், அதில் வீடியோ பார்த்துட்டு ஃபோன் நம்பர் போடுறாங்க. கமெண்ட்ல ஃபோன் நம்பர் போட்டோம்னா அது ஃபில்டர் ஆகி டெலிட் ஆயிரும்ல. அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு மறுபடியும் ஹெல்ப் கேட்க அவங்க பக்கத்து வீட்டிலும் போறேன். இவங்கன்ட்டு அருண், சாரி அருண், வி கேனாட் ஹெல்ப் யூ இன் லாஸ்ட் நைட் அப்படின்னு நான் என் பேர் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது, ஐயோ கண்டிப்பாக போலீஸ்லாம் கூப்பிடுவாங்களே நான் அடிக்க போறாங்கன்னு நினைச்சேன். அப்படியே ஆப்போசிட், என்னை வந்துட்டு ரொம்ப அவங்க ஃபீல் பண்ணி சாரி சொல்லி இங்கே திருட்டு இதெல்லாம் நடக்குது எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்வைட் பண்ணி அவங்க வீட்டில் போய் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அவங்க வீட்டு தூக்கிலலாம் துணி காய போட்டு, அப்புறம் மதியான ஆகியில் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேர் ஃபார்முக்கு போகிறாங்க, பையன் மட்டும் இருக்கானே, குளிக்கிறதுக்கு அவங்க வீட்டு ஷவர்லாம் கொடுத்து டவல்லாம் கொடுத்து லஞ்சு கொடுத்து வாட்டர் கேனில் சுடு தண்ணி ஃபில் பண்ணி கொடுத்து இன்னும் கான்டாக்ட் இருக்கிறோம். அவங்க ஃபேமிலி வந்து ஆர்என் ஹெக்டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி, இன்னும் அவங்களோட ஃபோன் நம்பர்லாம் இருக்கு, அப்பப்போ என் ஸ்டேட்டஸ்லாம் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் நான் மறுபடியும் நான் ரைடு போனேன்னா அவங்க வீட்டுக்கு கண்டிப்பாக போகாமல் எங்கள் வீடு அது பக்கத்து வீட்டில் வந்து நான் இது பண்ணிட்டேன் கேட்டு. அந்த பையன் பேர் பிரத்விக், அந்த பையன் ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க வீட்டில் சார்ஜ் மாட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த வீடு வந்து நம்மளை அப்ரோச் பண்ணி லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கூப்பிட்றது இதெல்லாம் நடந்துச்சு. இன்னும் கான்டாக்டில் இருக்கும் அவங்க கூட. அப்புறம் போயிட்டு வரும்பொழுது அப்புறம் புத்தூர் கூர் பக்கத்தில் புத்தூரில் அங்கே ஒரு நல்ல மனிதரை பார்த்தேன். நைட் 1 மணிங்க அப்போல்சரி ஒர்க் பண்ணுறாரு ஆட்டோக்கு. அவர் என்ன சொன்னாரு, சார்ஜ் போடுங்க, தூங்கி எந்திரிச்சு போங்க, இல்லை உங்களுக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா வாங்க, வீடு பக்கத்தில் தான் இருக்குது. அந்த ஏரியா வந்து தட்சிண கன்னடா அப்படின்னு சொல்லுவாங்க, தட்சிண கன்னடா உத்தர கன்னடா அப்படி. தட்சிண கன்னடானா வெல்த்தியான பீப்புள் இருக்கிற மாதிரி. இங்கே கொஞ்சம் திருட்டு பயமெல்லாம் எதுவும் கிடையாது, உங்களுக்கு இங்கே படுக்க சௌகரியம் இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து தூங்கி காலைல கூட மெதுவாக போங்க அப்படின்னாரு. இல்லை நான் அன்றைக்கி ஓவர் நைட் ரைடு பண்ணி ஆகணும் எங்கள் அண்ணி வீட்டுக்கு போகிறோம். ஸோ அதெல்லாம் அந்த கோவா ரைட் பார்க்குறவங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி குட் பீப்புள்ஸ் நிறைய மீட் பண்ணேன், நல்ல மனிதர்கள் பார்த்தேன். அப்புறம் ஒரு எல்லா இடத்துலையும் நான் 100 ரூபீஸ் தான், ஏன்னா அதான் ஒரு வேல்யூ, 10 ரூபா கரண்ட்டுக்கு 100 ரூபா கொடுக்குறத ஒரு மரியாதை இருக்கும். ஒருத்தரும் காசே வாங்கலை ப்ரோ, யாரும் வாங்கலை, அப்பா வாங்கலை. பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே ஃபீல் பண்ணனா கூடலூரில் ஃபீல் பண்ணேன். நம்ம ஆளுங்க தமிழ்நாடு ரொம்ப என்ன பேடா பேசிட்டாங்க. ஸோ அதான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஃப்ரூட்டுக்குள்ள ஒரு புழு கண்டிப்பாக அந்த மாதிரி இது இது ஒன்று. நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல, பட் அவங்களோட நாலேஜ் அவ்வளோதான் சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நடுவட்டம் போலீஸ் ஸ்டேஷனில் சார்ஜ் போட்டேன் நைட்டு 1 மணிக்கு. அவர் ஏட்டையாக இருந்தார், அவர் சப்போர்ட் பண்ணார். நைட் 2 மணிக்கு அந்த வழியாக வந்தேன், நடுவட்டம் டு ஊட்டி வந்தேன் நைட் 2 மணிக்கு. தனியாக அதெல்லாம் ஒரு ஃபீல், டு பி ஹானஸ்ட் உண்மையை சொல்கிறேன். என் வீட்டில் வந்துட்டு நான் எங்கள் வீட்டு பெட்ரூம்லேருந்து பாத்ரூம் தனியாக போவோம், வெளியே இருக்க பாத்ரூம் தனியாக போக மாட்டேன். நைட்டு பாட்டி படுத்திருப்பாங்க, தெரியாம இடிச்சுட்டு போவேன், முடிச்சு பார்த்துட்டு போவேன். நம்மளுக்கு ஒரு தைரியமா இருக்கும், அவ்வளோ பயம் தான் வந்தா நான் ஒன்றும் தைரியம் இல்லை. பட் அப்படி ரைடு போகும்பொழுது என்னறியாம ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, ட்ரை பண்றோம் இல்லைங்க, அது ஒரு என்னறியாம ஒரு தைரியம் நம்பிக்கை. அந்த இருட்டுனா பயம் அதெல்லாம் எங்கேயோ போயிருது, மேபி மென்டாலிட்டி சேஞ்ச் ஆகும்ல, அந்த ரைடு பீஸ் இருக்கும். அதனால ஸோ இந்த நல்ல மனிதர் எல்லாம் பாக்குறீங்க, கோவா போய் ரீச் ஆயாச்சு. ரீச் ஆனோன்னா உங்க ஃபீலிங் எப்படியா இருந்துச்சு? ஃபீலிங்லாம் ஒன்றும் நீங்கள் பயமாக தான் இருந்துச்சு, ஐயோ என்னென்னமோ பேசிட்டு சினிமா டைலாக்லாம் பேசிட்டு இங்கே வந்துட்டோம், இனி எப்படி திரும்பி போகிறது, இதை நினைச்சாங்க பாருங்க கண்ணில் தண்ணி வருது. கருவாரில் நின்று அதான் யோசிக்கிறேங்க, சார்ஜ் போட்டாச்சு இங்கேருந்து கோவா 100 கிலோமீட்ரு, 100 கிலோமீட்ரு. இங்கே திரும்பி இப்படி பின்னாடி பார்த்தோம்னா நம்ம ஊர் இன்னும் 900 கிலோமீட்ரு, இது எப்படி திரும்பி போகிறது, கோவா பக்கத்தில் வந்தாச்சு இப்போ திரும்பி எப்படி போகிறது, எப்படி போகிறது. சரி ஓகே, மங்களூர் வரைக்கும் வந்த இடத்தவே யூஸ் பண்ணி போயிடலான்னு ஒரு ப்ளஸ் இருந்தாலும் பட் ஸ்டில் ஒரு பயம்னு ஒன்று இருக்குல்லங்க. கருவாரில் அப்போ நான் நின்று பார்க்கும்போது அப்படியே கார் இருள் சூழ்ந்துருக்குது வானத்தில், மழை. ஓகே ஓகே.
சரி ஓகே அது ஒரு தைரியம் போயிட்டு அப்புறம் அப்படியே திரும்பி வந்தாச்சு இது ஒரு கோவா ரைடு மட்டும்தாங்க இது போக காலிகட் போயிட்டு வந்தேன் கொச்சி போயிட்டு வந்தேன் அப்புறம் அப்படி மைசூர் வழியா பெங்களூர் போயிட்டு வந்தேன் அப்புறம் அது போக டெல்லி ரைடு இருக்கு இது ஒரு கோவா ரைடு வெறும் 10 நாள் தான் அப் அண்ட் டவுன் டெல்லி ரைடு இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணணும் இன்னும் நிறைய இருக்கு டெல்லி ரைடுல நம்ம அண்ணன் கூகுள் மேப்ஸ் ஷார்ட்கட் ஒன்று இருக்கு சாமி போறையே அப்படின்னு கேட்டு ரப்தாடு சிமெட்ரி இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஏபி டிஹெச்ஏ டியு சிமெட்டரி அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா அனந்தபூர் கிட்ட ஒரு சிமெட்ரி காட்டும் அந்த சிமெட்ரிக்கு 12-20 நைட்டு கொண்டு போய் விட்டு ஹிமாலயன்லாம் கூட அந்த மாதிரி ஆஃப் ரோட்ல யாரும் ஓட்ட முடியாது நான் ஏத்தர ஓட்டிட்டு வந்தேன் எந்திரிச்சு நின்று அந்த குளிக்கெல்லாம் விட்டு கரகரகரன்னு ஃபுல்லாக டிச்சு தண்ணி இந்த மலை தண்ணி எல்லாம் இருக்கு விட்டு வந்தேன் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு ஆல் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இதை நான் வந்து எப்பயுமே ஒரு அட்வென்ச்சரஸ் ரைடு அட்வென்ச்சர் ரைடுன்னு தான் போட்ரே பண்ணுவேன் ஸோ அப்படி இருக்கும்பொழுது இதெல்லாம் தான் அட்வென்ச்சர் இப்போ நீங்கள் ஏன் கேட்டீங்க பெட்ரோல் பைக்கில் போயிருந்தாலும் கிடைச்சிருக்காது இந்த மாதிரி பீப்புள் இவங்களெல்லாம் மீட் பண்ணியிருப்பானான்னு தெரியல டெல்லி போறப்பல ஒரு சிலர்லாம் எங்களோட செல்ஃபி எல்லாம் எடுத்தாங்க ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் பேசிக்காவே நார்த் இந்தியன் பீப்புள்ஸ்னா அவங்களோட கம்யூட்னா பணம் படைத்தவர்கள் கார்ல போவாங்க அதுக்கு மேலே இருக்கவங்க ஏசியில் போ இந்த ஃப்ளைட்டில் போவாங்க ட்ரெயினில் போ பட் ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ட்ரெயின் தான் அவங்களோட கம்யூட் டூ வீலர்லாம் இவ்வளோ தூரங்கிறது அவங்களுக்கு பெரிய விஷயம் அவங்களுக்குள்ள லோக்கலில் ஓட்டிக்கிறதுக்கு தான் ஓட்டிக்கிறதுக்கு தான் டூ வீலர் அவங்களுக்கு என்னை பார்த்து ரொம்ப அவங்களாம் இம்ப்ரெஸ் எனக்கு அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு அட்லீஸ்ட் அவங்களோட ஆசையை நம்ம ஒரு பூர்த்தி பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு தாட் எனக்குலாம் வந்துச்சு இப்போ நார்மலாக பெட்ரோல் பைக்கு இதில் வெளியே வெளியூரில் வெளி மாநிலத்தில் டிஎன் போர்டு பார்த்தாலே யோசிப்பாங்க சரி எப்படிடா இவ்வளோ தூரம் வந்திருக்கான்ற மாதிரி யோசிப்பாங்க நீங்கள் க்ரீன் போர்டில் டிஎன்ல போனால் கண்டிப்பாக ஆச்சரியமாக தான் பார்த்து கண்டிப்பாக ப்ரோ